ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சென்னையை சேர்ந்த ஒரு பக்தைக்கு ஏற்கனவே இரண்டு பெண்கள். இரண்டாவது பெண் பிறந்து அவளுக்கு 8 வயதாகும்போது அந்த பக்தை மறுபடியும் கருவுற்றாள். 7 மாத கர்ப்பிணியான அவளை அழைத்து கொண்டு அவளது கணவர் மகாபெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார். அவருடன் அவர்களின் மாமாவும் வந்திருந்தார். எங்களுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். பல வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் என் மனைவி உண்டாகியிருக்கிறாள். இந்த குழந்தையாவது ஆணாக பிறக்கணும். அதுக்கு மகாபெரியவா ஆசி வேணும்னு வேண்டிண்டா. 2 பொண்ணுங்க ஜாஸ்தின்னு சொல்றியா? புன்னகையோடு கேட்டார் மகான். அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. மௌனமாக நின்றார்கள். 7 மாதம் கழித்து என்னிடம் கேட்டால் நான் என்ன பண்ணுவது? இவ்வாறு புன்னகை புரிந்தவாறே புதிர் போட்டார் பெரியவா. இப்படி கேட்டதும் கர்ப்பிணியான அந்த பக்தைக்கு அழுகை வந்துவிட்டது. ஏண்டா அவ அழறா? ஒன்றுமே தெரியாதவர் போல் கேட்டார் பெரியவர். யாரால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்? எதிரில் தட்டில் வைக்கப்பட்டிருந்த ஒரு மாம்பழத்தை எடுத்து தனது வலது தொடையில் வைத்து தேய்த்து கொண்டே இருந்தார். பிறகு அந்த பக்தையை பார்த்து, இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணிட்டு வான்னு உத்தரவிட்டார். 4 நாட்கள் கழித்து மகானை தரிசனம் பண்ண போன போது அவர்களை அருகில் அழைத்து, உனக்கு பிள்ளை குழந்தை பிறந்தால் சந்திரமௌலின்னு பேர் வைக்கிறியா அப்படின்னு கேட்டார். அந்த தாயும் அவளோட வந்திருந்த எல்லாரும் அதை தெய்வ வாக்கா எடுத்துண்டா. குழந்தை பிறந்த 7வது மாதம் மகானிடம் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக குழந்தையை எடுத்துட்டு போனா. சந்திரமௌலி தானே அப்படின்னு ஞாபகமாக குழந்தையை பார்த்து கேட்டார். பெரியவா சொன்னபடி சந்திரமௌலின்னு தான் பேர் வச்சுருக்கோம். ஆனால் குழந்தைக்கு தலையில் நீளமாக முன்னெத்தியிலேருந்து பின் கழுத்து வரைக்கும் ஆழமாக ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னு அந்த தாய் சொன்னான். குழந்தையை நன்றாக வெளிச்சத்தில் துணியில் போடு, தலையில் பள்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வாழைப்பழம், மாம்பழம், அன்னாசி பழம் எல்லாத்தையும் எடுத்து அந்த குழந்தை முன்னாடி வைக்கிறார். இதெல்லாம் உனக்கு வேணுமா? உன்னால் சாப்பிட முடியுமா அப்படின்னு குழந்தையை கேட்டுட்டு, இதையெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மா கிட்ட கேட்டார். அவள் தயங்கியபடி குழந்தை பால் தான் சாப்பிடும் அப்படின்னதும் எல்லாத்தையும் மாவு மாதிரி தண்ணி விட்டு கரைச்சி கஞ்சி மாதிரி ஆக்கி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழங்களையும் அந்த பக்தர்கிட்ட கொடுத்தார். இவர்கள் என்கிட்ட பிள்ளை வேணும்னு எந்த ஊரில் கேட்டா? பண்டரிபுரத்தில் கேட்டா. அங்கே பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணியிருக்கீளா? மகாபெரியவா உத்தரவுப்படி நாங்கள் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணினோம் அப்படின்னு அவள் சொன்ன உடனே பெரியவா சொல்கிறார், வெறும் தரிசனம் இல்லை, 5 ரூபா கொடுத்தா சுவாமியோட தலையில் இருக்கிற தலைப்பாகையை எடுத்து காமிப்பா. அந்த பாண்டுரங்கனுக்கு தலை இப்படி தான் பள்ளமாக இருக்கும். வடநாட்டில் இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் சுவாமியை கையால் தொடர பழக்கம் இருக்குது. அதே மாதிரி பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கனை தலையில் கை வச்சு வணங்கினதுனால பள்ளமாயிடுத்து. இவர் பிள்ளை குழந்தை வேணும்னு அங்கே கேட்டதுனால குழந்தைக்கு தலையில் பள்ளம் இருக்குது, அது தானாகவே சரியாயிடும் அப்படின்னு பெரியவா சொன்னார். அந்த குழந்தை எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கணும். பெரியவா சொன்ன மாதிரியே அந்த பழங்களை எல்லாம் நன்றாக குழைத்து வடிகட்டி 4 நாட்கள் குழந்தைக்கு கொடுத்தா, அதுக்கப்புறம் பெரியவா ஆசீர்வாதத்தோடு அவங்க ரயிலில் ஊருக்கு திரும்பி போகிறா. ஊருக்கு போய் பார்த்தா தலையில் இருந்த பள்ளம் மாயமாக மறைஞ்சிருந்தது. மகாபெரியவாளோட கருணையை வார்த்தைகளில் விளக்க முடியுமா? அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.